லேட்டஸ்டான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நெத்திலி தொக்கு பண்ண போறோம். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சோடனே நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 இதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின உடனே நான் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 150 கிராம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பூண்டு சேர்த்து வதக்குனீங்கன்னா பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நான் 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு 2 பழம் தக்காளி. ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். நெத்திலி தொகுக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நம்ம முழுசாக சேர்க்குறத விட. இப்போ இதில் 2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா ஃபுல்லாக நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம், கரெக்டாக 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் ஏரியாவில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாலையும் நெத்திலியும் சேர்த்து தான் போடுவேன்னு சொல்லிட்டாங்க, தனியாக தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ லாக்டவுன் பீரியட்னால அவங்க சொல்கிறதா நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. சாலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பொடிச்சாலை மீதி வந்து நெத்திலி இருக்குது. ஸோ இந்த 2 கலந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நெத்திலி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா ஃபுல்லாக நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு நம்ம கரண்டி போடக்கூடாது. பாருங்கள் மீனை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதை லைட்டாக பரட்டி விடுங்க. நீங்கள் ரொம்ப கரண்டி போட்டு கிண்டினீங்கன்னா நெத்திலி மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ இப்படி லைட்டாக பரட்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மீன் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு, நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம லைட்டாக இதை கிண்டி விடுங்க, ரொம்ப கரண்டி போட்டு கிண்டாதீங்க, மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெத்திலி தொக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.